உங்களை தயார் பண்ணி சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் மக்கள் விரைவில் உங்களை மாற்றி எங்களை அமர வைத்து விடுவார்கள். அமர வைப்பதற்கும் சூழல் நன்றாக இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் ஒப்பு நோக்குகிறார்கள். கடந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் எப்படி இருந்தது? நாங்கள் எல்லாம் கொடுத்தோமே, சைக்கிளை கொடுத்தோம், பெண்களுக்கு ஸ்கூட்டியை கொடுத்தோம், நிறுத்தினீங்க, தாலிக்கு தங்கத்தை கொடுத்தோம், நீங்கள் நிறுத்தினீங்க, ஏழை பெண்களுக்கு கோழி கொடுத்தோம், மாடு கொடுத்தோம், ஆடு கொடுத்தோம், எல்லாத்தையும் நீங்கள் நிறுத்தினீங்க. என்னத்த செஞ்சீங்க? நாங்கள் கொடுத்ததெல்லாம் நீங்கள் நிறுத்திட்டு வந்திருக்கிறீங்க. அதான் நீங்கள் சொல்லாததையும் செய்வோம் என்று சொன்னது இதுதான் போல தெரிஞ்சது. நானும் மறந்துட்டேன், சொல்லாததையும் செய்வோம். நாங்கள் புரட்சித்தலை அம்மா நான் அமைச்சராக இருக்கும்போது மொத மொத ஒரு இதை அனௌன்ஸ் பண்ணாங்க, பசுமை வீடு திட்டம். வருஷத்துக்கு 60,000 வீடு, வருஷத்துக்கு 60,000 வீடு ஒவ்வொரு வருஷமும் கொடுத்து வந்தோம். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக கொடுத்தாரு. நீ கொடுத்தியா? 16 மாதம் ஆச்சு, ஒன்றும் கொடுக்கலையே. பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி கொடுத்த வீடு 12,000 வீடு இந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்குது, இன்னும் வேலை ஆரம்பிக்கல. ஒழுங்கான பயனாளிகளை கண்டுபிடிக்க முடியல. அந்த கண்டுபிடிச்ச பயனாளிகளுக்கு ஒழுங்காக பணம் கொடுக்க முடியல. என்ன காரணம்? அந்த நிதி வேற எங்கேயாவது கொண்டு போயிட்டீங்களா? ஏற்கனவே ஊரை உள்ளாட்சிக்குள்ளே இந்த பணத்தை வளர்த்தோம், எல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த பணத்தை எல்லாம் டிடி எடுத்து அனுப்பிச்சுட்டு சொல்கிறேன். கவர்மெண்ட்டு அனுப்பிச்சிருக்கா இல்லையா கேள். அந்த துறை அமைச்சரை எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. சாயந்தரம் அவனுக்கு பேட்டா யாருன்னா அடுறானா அவனை அடிச்சிடலாம். அப்போ அந்த சமூக விரோதிக்கு எந்த இடத்துல வந்து பணம் வருது? சட்டம் ஒழுங்கை நிலையாக நிலைநிறுத்த காரணத்தினால், அங்கே தவறான வருவாய் வரக்கூடிய செயல்பாடு நடக்கின்ற காரணத்தினால் அங்கே சட்டம் ஒழுங்கு பாதிக்கும். இன்னைக்கு அதே மாதிரி டாஸ்மாக், டாஸ்மாகில் நான் கேட்குறேன், அந்த துறை அமைச்சராக இருக்காரு, வெக்கம் இல்லாத எங்களோட இருந்தவருக்கு என்னத்துக்கு அவ்வளோ பெரிய மரியாதை கொடுக்குறீங்க? உங்கள் கட்சியில் சீனியராக இல்லை, உன் கட்சியில் மந்திரியா இல்லை, உன் கட்சியில் உழைக்கலையா, உன் கட்சியில் தியாகம் பண்ணாங்களா இருக்கா? 5 கட்சிக்கு போயிருக்கான் அந்த ஆள். 5 கட்சிக்கு போயிட்டு அந்த துறையை எப்படி கொடுக்குறேன்னா பல சந்தேகங்கள் வருகிறது. அந்த பல சந்தேகங்களுக்கு ஆதாரங்கள் நிறைய இருக்கு. நீ பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வியாபாரம் ஆகுது. ஒரு இடம் டாஸ்மாக் கடை ஓப்பன் பண்ணுறதுலேருந்து மூடுற மட்டும் அங்கே ஒரு வியாபாரம், டாஸ்மாக் கடை இல்லாத நேரத்தில் இன்னொரு இடத்துல வியாபாரம். அந்த இன்னொரு இடத்துல நடக்கிற வியாபாரம் ஒரிஜினல் டாஸ்மாக் சர்க்கா அல்லது இவர்களே லேபிளை ஒட்டிட்டு விற்கிற சர்க்கா? அதான் நான் கேட்குற கேள்வி. இன்னைக்கு டாக்ஸ் வந்து ஒரு பாட்டில் 150 ரூபாய் இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பெரிய அளவில் டாக்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வருது. அந்த 150 ரூபாய் பாட்டில் வந்து நீங்களே லேபிள் ஒட்டி வித்துட்டீங்கன்னா அந்த டாக்ஸ் முழுசு எங்கே போகுது? எவன் வந்து அண்டபிச்சியில் அது விற்கிறதுக்கு அனுமதிச்சு அந்த லேபிள் ஒட்டுறதுக்கு அனுமதிச்சு அவனையும் பிடிக்காம அரெஸ்ட் பண்ணாம அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொன்னா அவன் விற்கிறான். அரசுக்கு வர வருவாய் போகுது, அனாமுத்தா பணம் போகுது, சமூக விரோத சக்தி கிட்ட அந்த பணம் போகுது. அந்த கேள்வி கேட்டா அவனை அடிக்கிறான். அவன் அடிக்கும் போது 4 பேர் கூட வரான். புதிய திட்டத்தை எதையாவது கொண்டு வந்திருக்கிறியா தமிழ்நாட்டுக்கு? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எதாவது புதுசாக கொண்டு வந்திருக்கிறியா? சட்டமன்றம் முத முத கூடும் போதே ஒரு அனௌன்ஸ் பண்ண ஒரு காலேஜ் அனௌன்ஸ் பண்ணேன். அந்த காலேஜ் எங்கே நடக்குது? தோட்டக்கலை கல்லூரி எங்கே நடக்குது? 15 மாதம் 16 மாதம் ஆச்சு, அது ஒரு பில்டிங் கொடுத்துருக்கேன். இது வரலையோ நீ என்ன ஆட்சி பண்ணுற? அனௌன்ஸ் பண்ணதோடு சரி, அண்ணா திமுக அப்படி இல்லை. இவருடைய போட்டுவதற்குரிய பொதுச் செயலாளர் அனுப்பிச்சார் எடப்பாடி பழனிசாமி 4 வருஷம் 2 மாதம் ஆட்சியில் இருந்தார். ஆட்சியில் இருக்கும்போது 1 வருஷம் 11 மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தார். அந்த 11 மெடிக்கல் காலேஜில் ஒரு காலேஜ் கிருஷ்ணகிரி. உமாரி காலேஜ் அனௌன்ஸ்மெண்ட் 1.5 வருஷம் ஆகி கூட இன்னும் எங்களுக்கு இது கட்டணம் தெரியல. மண் எங்களுக்கு, கல் எங்களுக்கு, செங்கல் எங்களுக்கு தெரியல. ஆனால் என் தலைவன் எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணி 1 மாதத்திலே கரெக்டாக அடிக்கடி நாட்டார் கொண்டு வந்து. 1 மாதம் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அனௌன்ஸ் பண்ணுற 1 மாதத்தில் 11 மெடிக்கல் காலேஜுக்கு அடிக்கடி நாட்டுறாரு. இன்னைக்கு பெங்களூர் ரோடில் பாரு,
எவ்வளோ அப்படியே தலை நிமிர்ந்து அது பார்க்கறதுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கு. வெக்கம் இல்லாத நீ போய் கட்டிங் பண்ணிய, பிரைம் மினிஸ்டர் வச்சு நீ கட்டிங் பண்ணிய, உனக்கு அந்த உணர்வு இருக்கணுமா வேணாவா? ஒரு பெருந்தன்மையான அரசியல் தலைவனாக இருந்தால் என்ன பண்ண, நீ ஏற்கனவே கொண்டது கிடையாது, இதெல்லாம் வாயா உட்காரியா பக்கத்தில், அப்படி நீ கொண்டுனா